1990ல என்னமோ மிஸ்டர் கமல்ஹாசனோட இன்டர்வியூ ஒன்று வந்தது கல்கியில். பொன்னியின் செல்வங்கிற படம் எடுக்க போகிறோம், அதை டைரக்ட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் மணிரத்னம் மட்டும்தான் தகுதி என்னவர், நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பக்க இன்டர்வியூ. அதை படித்த போது தான் நான் பொன்னியின் செல்வங்கிற கதையை பற்றி கேள்விப்பட்டேன். நான் சுஜாதா ரசிகன், ஆனால் கல்கி அப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன். ஐ ஃபினிஷ் த புக், யார்கிட்டயோ பாரோ பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கடகடன்னு படிச்சுட்டேன். அப்போலேருந்தே அவருக்கு இந்த படம் எடுக்க விருப்பம் இருக்குதுன்னு தெரியும். 98ல் நான் சார்கிட்ட வேலைக்கு சேர்ந்தபோது பொன்னியின் செல்வன் பற்றி கேட்டேன், தெரில நடக்குமான்னு தெரில அப்படின்னாரு. 2003ல் வி மேட் அ நட்டம் கதை, ஸ்க்ரீன் பிளே ஒரு தடவை திரும்ப எழுதி பார்த்து அதுக்கு காஸ்டிங்லாம் என்ன பண்ணலான்னு பேசிட்டு அப்போயே விட்டுட்டோம். ஸோ தட் வாஸ் மேபி அரவுண்ட் யுவா டைம், ஜஸ்ட் பிஃபோர் ஆயுதெழுத்து, கன்னடத்துக்கு அப்புறம். 2007ல் நான் மிஸ்டர் கமல்கிட்ட ஜாயின் பண்ணும்போது அப்போ அவர்கிட்டையும் கேட்டேன், ஏன்னா அவர் பிளான் பண்ணிகிட்டு இருந்ததும் ஒரு பீரியட் ஃபிலிம் தான்.